ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டி விநேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இன்னும் மே மாதம் வரைக்கும், மே ஜூன் வரைக்குமே நமக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம அக்னி நட்சத்திரத்தையும் தாண்டி தான் வரணும். பொதுவாகவே ஒவ்வொரு வருடம் இந்த வெயில் காலத்தில் அதனுடைய தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அது இயற்கையினுடைய சீற்றம்னே வச்சுக்கலாம். அப்போ இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கிடணும். வெயில் காலத்தில் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நபர்களுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங், அதிக வேர்வை வெளியே வரும். அப்போ என்ன ஆகும், உடம்பில் நீரினுடைய தன்மையை குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ஒரு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும். இந்த வெயில் காலத்திலேயே நிறைய நபர்களுக்கு ஆஸ்மா, சைனஸ் அந்த மாதிரி ஏற்படும். அடிக்கடி ஸ்வெட்டிங் இருந்துக்கிட்டே, வேர்வை இருந்துக்கிட்டே இருக்கின்ற காரணத்தினால் அது சளியாக, அந்த சைனஸாக மாறி மூக்கடைப்பு ஏற்படும். வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டிசென்ட்ரி ஏற்படும். ஸோ அப்போ இந்த டிசென்ட்ரியும் வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்றது. ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும் வெயில் காலத்தில், அலர்ஜினால், அதிக உஷ்ணத்தினால ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். அப்போ நமக்கு அந்த தட்டம்மை அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளே ஏற்படுகின்றது. அதே மாதிரி குடல் சூடு ஏற்படும். குடலில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காது, குடல் சூடெல்லாம் ஏற்படுது. சில நபர்களுக்கு வெயில் காலத்தில் ஃபீவர் கூட வரும். ஐ லிவர் நன்றாக இயங்காது, ஆகையினால வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெட்ராஸை அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம், நம்ம உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகி விட்டது. அப்போ அந்த உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது அதை தற்பாதுகாத்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும், நம்முடைய யோக தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் ஆசனம், பிராணாயாமம் இரண்டு படிகளை கொடுத்துருக்கிறாரு. இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது நாடி சுத்தி பிராணாயாமம் இரண்டுமே, ஃபஸ்ட்டு நாடிகளை சுத்த செய்யக்கூடிய பயிற்சிகள், அதுக்கப்புறம் பல வகையான பிராணாயாம பயிற்சிகள். அதில் குளிர்ச்சி வகை பிராணாயாமம்னு கொடுத்துருக்கிறார். இந்த குளிர்ச்சி வகை பிராணாயாமம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ணத்தை, ஒரு உஷ்ணமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குளிர்ச்சி வகை பிராணாயாமத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம், காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய வெயிலாக எவ்வளோ தாக்கம் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். நம்ம குடல் சூடு ஏற்படாது, ஸ்வெட்டிங் அதிகமாக ஏற்படாது, அந்த உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை, அந்த தாக்கம் அதிகமாக இல்லாமல் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிடும். நம்ம உடம்புலேயே சூரிய நாடி, சந்திர நாடி, அந்த சூரிய நாடி, சந்திர நாடி, ஒன்று குளிர்ச்சி, ஒன்று வெப்பம். அப்போ நாம் இந்த குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக எவ்வளோ பெரிய வெயில் காலமாக இருந்தாலும் இப்போ நம்ம முன்னக்கூட்டி சொன்ன அந்த அத்தனை பிரச்சனைகளும் வராமல் தடுக்கப்படுகின்றது. பாருங்கள், நமக்காக எவ்வளோ அழகாக மழை காலங்களில் செய்யக்கூடிய பயிற்சிகள், வெயில் காலங்களில் செய்யக்கூடிய பயிற்சிகளும் அழகாக கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நாம் மூன்று வகையான பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். இது மூன்றுமே குளிர்ச்சி, உடம்பில் அதிக உஷ்ணத்தை உண்டு பண்ணாமல், ரொம்ப ஓவர் ஹீட் இருந்தால் அதை சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். முதல் பயிற்சியாக சீத்தளி அப்படின்னு பார்க்க போகிறோம், சீத்காரின்னு பார்க்க போகிறோம், சதந்தா அப்படின்னு மூன்று பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை சுகாசனம், இப்போ நான் அமர்ந்திருக்கக்கூடியது சுகாசன நிலை, சுகாசனத்தில் பண்ணிக்கலாம், அர்த்த பத்மாசனத்தில் பண்ணிக்கலாம், பத்மாசனத்தில் பண்ணிக்கலாம், வஜிராசனத்துலேயும் பண்ணிக்கலாம். சப்போஸ் தரையில் அமர முடியல, வயதானவர்கள் இருக்கிறீங்க, சார் என்னால் கீழே உட்கார முடியாது, நாற்காலியில் அமர்ந்தே, நாற்காலியில் ஒரு வெள்ளை துணி ஒன்று போட்டுக்கோங்க, கீழே காலையும் ஒரு வெள்ளை துணி விரிச்சுக்கோங்க, ஒரு துண்டு டவல் விரிச்சுக்கோங்க, அந்த நாற்காலியில் உட்காந்துக்கோங்க, ரெண்டு காலும் தரையில் படாமல் அந்த குதிங்காலை வந்து ஒரு மேட் விரித்து அது மேலே வச்சுக்கோங்க, வைத்து கொண்டு நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். இது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அக்னி நட்சத்திரம் முடிந்த வரைக்கும் நமக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இப்போ நான் சுகாசனத்தில் பயிற்சி பண்ணுறேன். முதல் பயிற்சி சீத்தளி அப்படிங்கிறது பண்ண போகிறேன். ரெண்டு கையும் சின்முத்திரை, உங்களுக்கு தெரிகிற காண்டி காமிக்கிறேன். கையை நீங்கள் மடியில் வச்சுக்கணும். இப்போ முதல் நிலை, இப்போ முதுகெலும்பு நேராக வச்சுருக்கேன், கண்ணை மூடிட்டு மூச்சை ஒரு 10 செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க, ஒரு 3 முறை.
அந்த மூச்சு உள்ளே எழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே வந்துடணும். இப்போ ஒரு 10 வினாடி அப்படியே உடலை ஆடாமல் அசையாமல் வச்சுக்கோங்க. இப்போ தான் சீத்தளி அப்படிங்கிற பயிற்சிக்கு போகிறோம். இது மூச்சு உள்ளே எழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும். கை ரெண்டு சின்முத்திரை, நாக்கு இந்த மாதிரி வச்சுக்கணும். வாய் க்ளோஸ் பண்ணிக்கணும். மூக்கொழியாக மூச்சு வெளியே விடுறேன். இந்த மாதிரி 10 முறை 20 முறை பண்ணிக்கலாம். இந்த வெயில் காலம் முடியும் தண்டியும். இப்போ அடுத்த பயிற்சி சீத்காரி அப்படிங்கிறது பண்ண போகிறோம். ரெண்டு கை சின்முத்திரை, நாக்கை மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதனுடைய இடுக்குகளில் மூச்சை உள்ள அழுக்கிறேன். மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுறேன். மீண்டும் நாக்கு லேசாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நிதானமாக 10 முதல் 20 முறை பண்ணிக்கணும். அடுத்த பயிற்சி சதந்தா, ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கிடணும். வாயை ஓப்பன் பண்ணிக்கணும். மூக்குலேயே மூச்சலே விடணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இந்த 3 பயிற்சிகளையும் 10 முதல் 20 முறை நிதானமாக காலையில் சாப்பிட்றதுக்கு முன்பாக, காலை 4 முதல் 6 மணிக்குள்ளே காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கிழக்கு முகமாக, அதேமாதிரி மதியம் சாப்பிட்றதுக்கு முன்பாக 12 முதல் 1 மணிக்குள்ளே மதியம் கிழக்கு முகமாக, மாலை சாப்பிட்றதுக்கு முன்பாக 5 முதல் 6 மணிக்குள்ளே மாலையில் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ 3 வேளை நாங்கள் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுற பயிற்சி பண்ண முடியாதுன்னா காலை மாலை இரு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் மாலையிலையும் பண்ண முடியாது சார் அப்படின்னா காலை 1 வேளை 20 times 20 முறை அழகாக அந்த பயிற்சி பண்ணுங்கள். வெயில் காலத்தில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். இதோடு நீங்கள் உணவில் திராட்சை பழம், கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் மில்லன் இருக்கவங்க அந்த மாதிரி வாட்டர் மில்லன் பழம் எடுத்துக்கோங்க. நாட்டு வாழைப்பழம் கிடச்சிதுன்னா நாட்டு வாழைப்பழத்தை உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. பேரிக்காய் உணவில் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழ ஜூஸ் உணவில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒன்று உணவில் எடுத்துக்கோங்க. 3 வேளையில் 1 வேளை பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. இரவு பழம் மட்டும் சாப்பிடுங்க, நல்லா வயிறு ஹூலாக இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் 3 நாட்கள் இளநீர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த வெயில் காலம் முடியுந்தண்டி இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். இரவு ரொம்ப லேட்டாக சாப்பிடாதங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ உங்களது பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருப்பாங்க, குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு தொற்று நோயும் வெயில்னால் வந்துடக்கூடாது. ஆகையினால் அவர்களை வெயில் அதிகமாக விளையாட விடாமல் அவர்கள் இல்லத்தில் இருந்தே இந்த பயிற்சிகளை கொடுத்து உணவிலும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உடலையும் உஷ்ணம் சமமாக இருக்கும். நீங்களும் இல்லத்தரசி, இல்லத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தாத்தா அனைவருமே, பெரியவர்கள் அனைவருமே இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டிலே இருக்கின்றவர்கள் 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உடலில் அதிக உஷ்ணம் இல்லாமல் சிறப்பாக வளமாக வாழலாம். இது உஷ்ணத்துக்கு மட்டும் நம்ம பண்ணலை, இதனால் நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். நுரையீரல் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுக்குள்ளே வெளியே போயிடும். நல்ல பிராண காற்றை உள்வாங்க நுரையீரல் தயாராகிவிடும். ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படும். அமைதி கிடைக்கும். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஒற்றை தலைவலி வராது. ஹெட்ஏக் வராது. சைனஸ் ஆஸ்மா வராது. உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைக்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் உடல் சோர்வு மனச்சோர்வு இல்லாமல் இளமையோடு வாழலாம். எண்ணம் தெளிந்த சிந்தனையாக இருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். மூளை செல்கள் சுறுசுறுப்பாக இயங்கும். மூளை நரம்பு மண்டலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இவ்வளவு மற்ற பலன்களும் அளவிடற்கரியது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6399440 8939940000 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.